கர்த்தர் அனுமதிப்பார். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்பட்டவன்ல என் வாழ்க்கையில ஏன் இப்படி கர்த்தர் பிசாசை இப்படி அனுமதிக்க விடுறாரு? இல்ல, ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டவங்க வாழ்க்கையில பிசாசை அனுப்பி சூறாவளியை அனுப்புறவர் அல்ல. நீ தேவசித்தத்தை விட்டு தூரம் போகும் பொழுது உன்னை அழிக்கிறதற்கல்ல, உன்னை கொள்கிறதற்கல்ல, உன்னை துன்பப்படுத்துகிறதற்கல்ல, அப்படியாயிலும் தேவனுடைய சித்தத்துக்கு நீ கீழ்ப்படிவாயா என்று பார்க்கிறதற்காக தான் கர்த்தர் புயலை அனுப்புகிறார். நீங்க தேவனால தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில பிசாசு விளையாட முடியும் நினைக்காதீங்க. அதற்கு மேல வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு துணையாயிருப்பார். அநேக கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், சொந்த இரட்சகராய் அறிந்தவர்கள், இயேசுனா யார் என்று தெரிந்தவர்களும் அவருடைய சமூகத்தை விட்டு ஓடி போறாங்க. ஒரு கல்யாணத்துக்காகவும், ஒரு திருமணத்திற்காகவும், ஒரு துணைக்காகவும் சபையை விட்டுட்டு போனவர்கள் எத்தனை பேர்? நீ எதை ஆதாயப்படுத்தி கொண்டாயோ எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருடைய சமூகத்தை இழந்து விட்டாயோ அது எவ்வளவு பெரிய நஷ்டம் சகோதரி. உங்களுக்கு எங்க பிரச்சனை ஆரம்பிக்கும்னா, கர்த்தர் சித்தத்தை விட எது பெஸ்ட் நீங்க நினைக்கிறீங்களோ அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். ஒரு பக்கம் நினைக்கணும், அந்த பிரச்சனையை அனுப்புகிறதே தேவனாய் கர்த்தர். ஏன்னா அவருக்கு தெரியும், என் பிள்ளைக்கு இது சரியில்லை, என் பிள்ளை தர்ஷிஸ்க்கு போகக்கூடாது, நான் அந்த புயலை அனுப்புவேன் என்று அனுப்புவார். நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருந்தால் கர்த்தரை உங்களை மீனின் வயிற்றில் பாதுகாத்து உங்களை நிலத்திலே கொண்டு வந்து சேர்ப்பார், கர்த்தருடைய சமூகத்திலே வந்து சேர்ப்பார். இன்று உங்க வாழ்க்கையில புயல் அடிக்குதா? அதற்கு சோத்திரம், நீங்கள் செய்ய வேண்டிய விமோசனம் என்ன தெரியுமா? தேவனாகிய கர்த்தரை நோக்கி நீங்கள் விண்ணப்பம் பண்ணணும். You have to call back to God from your position. யோனா மீனின் வயிற்றிலிருந்து தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற அளவுக்கு தெளிவா இருந்தா நீங்க அப்படி இருக்கிறீங்களா? துக்கத்தின் மத்தியிலே, உங்க கஷ்டத்தின் நடுவிலே, உங்களுடைய துயரத்தின் நடுவிலே கர்த்தருடைய ஆலயத்தை நீங்கள் நினைவு கூர்ந்தால் கர்த்தர் உங்களை விடுவிப்பார் என்கிறது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை.